வணக்கம். இட் இஸ் டைம் டு நோ. பொதுவாகவே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுலேயும் நிறையா கஷ்டமான விஷயங்கள் இருக்குது. அதையும் சோலோவாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சொல்லவே வேணாம். அப்படி சோலோவாக ஆரம்பித்து ஹிட்டான ஒரு 5 யூடியூபர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கடைசியில் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் எவ்வளோ சேலரி வாங்குவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட பட்டியலில் 5வதா இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டெக். ஒரு டெக்னாலஜி சேனலை தமிழ்லேயும் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணி காமிச்சவர். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற அந்த டெக்னாலஜி வீடியோ எல்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ற வண்ணம் மிக எளிமையாகவும் துல்லியமாகவும் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறோம், எந்த பொருள் வாங்கினாலும் தமிழ் டெக் அண்ணாவோட ரிவ்யூ பார்த்துட்டு போய் வாங்கலாம். அந்தளவுக்கு நண்பகத்தன்மையும் அந்த வீடியோவில் இருக்கும். இந்த பட்டியலில் 4வதா பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட் மிஸ்ட்ரி. என்னடா சோலோ யூடியூபர்னு சொல்லிட்டு மீட் மிஸ்ட்ரி சொல்கிற அப்படின்னு பார்க்குறியா? அதுவும் சோலோ தாங்க. ஏன்னா அந்த யூடியூப் என்னதான் ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணாலும் அந்த சேனலில் பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காரணம் இந்த வாய்ஸ் தான். வெறும் வாய்ஸ் மூலமாகவே யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டாக அந்த சேனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புது புது விஷயங்கள், நாட்டில் என்னென்ன வருது, என்னென்ன வரப்போகுது போன்ற தகவல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சேனல்லாம் இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல சொல்லவே வேணாம், ரிஷிபீடியா. நானும் ரிஷ்கேங்கில் ஒருத்தந்தாங்க. ரிஷிபீடியா பற்றி சொல்லணும்னா வார்த்தைகளே இல்லை. அவரோட வீடியோக்குள்ளே போயிட்டாலே போதும், திரும்ப வெளியே வரணும் அப்படின்னே தோணாது. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான முறையில் அந்த கேரக்டரை உள்வாங்கி அந்த கேரக்டராகவே மாறி சொல்லக்கூடிய திறமைப்படுத்தவர் ரிஷி அண்ணா. அவரோட வீடியோவையும் சில நாட்களாக மிஸ் பண்ணிட்டு வரோம். கூடிய விரைவில் அவர் வீடியோ வரும்னு உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த பட்டியலில் 2வதா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டராலையும் நல்லா பேச தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தேரிய உடச்செறிஞ்ச டேடி ஆறுமுகம் தான் இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்காரு. திறமை இருந்தால் யூடியூப் யாராக இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கும் அப்படின்றத மக்களுக்கு உரைக்க சொன்னவர் தான் டேடி ஆறுமுகம். எந்த அளவுக்கு அவரோட உழைப்பை காமிச்சிருந்தாரு அப்படின்னா, ஒரு தொலைக்காட்சியிலே வீடியோ பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அவர் தான் இந்த பட்டியலில் 2வது இடம். முதல் இடத்தை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. யார் அந்த முதல் இடம் அப்படின்னா, மதன் கௌரி அண்ணா. ஏன் இதை பற்றி இந்த மதன் கௌரி அண்ணா சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு நியூஸாக இருக்கட்டும், டெக்காக இருக்கட்டும், ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், இப்போ ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா மதன் கௌரி அண்ணா சேனலில் போய் பார்த்தாலே போதும். அவர் அந்தளவு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவையும் அவரோட கருத்துகள் ஒன்றும் யாருக்கும் பயப்படாமல் என்ன சொல்ல வந்தாரோ அந்த விஷயத்தை சொல்லுவார். சாதாரணமாக யூடியூப்பில் 2 நிமிஷம் பேசினாலே போர் அடிச்சிடும், ஆனால் அசராமல் 20 நிமிஷம் பேசினா கூட மதன் கௌரி அண்ணா பேசுவார். அதுவும் நமக்கு கொஞ்சம் கூட சகிக்காத மாதிரி இருக்கும். ஸோ இந்த பட்டியலில் அவருக்கு தான் முதலிடம். ஒவ்வொரு யூடியூபர்ஸும் எவ்வளோ சேலரி வாங்குவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் டெக் அண்ணா அவர் வீடியோவில் சொல்கிறப்போ என்ன சொல்கிறாரு, என்னோட யூடியூப் இன்கம்மை வச்சு ஒரு நல்ல லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மதன் கௌரி அண்ணா சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்க்குறப்போ 0.0006 பைசே எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சப்ஸ்கிரைபரை பொறுத்து அமௌண்ட் வர்றது கிடையாது, வியூஸை பொறுத்து தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீட் மிஸ்ட்ரி சொல்கிறப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடியோ வச்சு எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுது, ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு தான் இன்கம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் அவங்களோட இன்கம் பற்றி அவங்க பேசிக்காக சொல்கிற விஷயம். அப்போ அது எவ்வளோ இருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிப்பாங்க. இதுதாங்க என்னுடைய டாப் 5 ஃபேவரட் யூடியூபர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி, டில் பை ஃப்ரம் ஜேசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.